தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பா அந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்க போறோம் என்ன நேர்களே நம்ம கதைக்குள்ள போகலாமா அரசர் உட்கார்ந்துட்டு இருக்காரு மந்திரிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மந்திரியார்கள் எல்லாருக்குமே வந்து தெனாலிராமன் மீது ஒரு பொறாமை கேட்டாலும் அரசர் அவரை தான் கூப்பிடுறாங்க ஏன் நம்ம ஆளா தெரியலையா தெனாலிராமன் தான் உயர்ந்தவனா அப்போ நம்பலாம் தாழ்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசளவில் வந்து ஒரு சந்தனம் எப்படியாவது தெனாலிராமனை கெட்ட பேர் வாங்க வச்சு இந்த அரசவை விட்டு துரத்தினுன்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது அரசர்கிட்ட ஒருத்தர் ஒருத்தராக வந்து தெனாலிராமனை பற்றி புகார் சொல்கிறாங்க தெனாலிராமன் ரொம்ப கெட்டவன் எல்லாருடைய நகைக்கும் அவன் ஆசைப்பட்றான் எல்லார்கிட்டேயும் அவன் போய் பேசுனா ராஜா உங்கள் கூட இருக்கிறதே பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இருந்தாலும் அரசர் நம்பலை நம்ப அதம்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு வணிகர் வராங்க அந்த வணிகர்கிட்ட நம்ம தெனாலிராமன் என்ன சொல்றாருன்னா அந்த வணிகத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு இது இவ்வளோ ரூபா அது அவ்வளோ ரூபான்னு பேசும்போது ராஜாவை நேரில் பார்த்துடுறாரு ஆனால் நியாயமாக பார்த்தீங்கன்னா வந்து தெனாலிராமன் வந்து உண்மைதான் இருக்காரு இது இவ்வளோ வேலை போதும் அவ்வளோ வேலை போதும் ஆனால் ராஜாவுக்கு எப்படி கேட்குதுன்னா எனக்கு நீ இந்த வேலை குடிப்பேன் எனக்கு அந்த வேலை குடிப்பேன்ற மாதிரி கேட்டுருச்சு தப்பாக மாற்றி கேட்டுருச்சு ராஜா பார்த்துட்டார் இதை வந்து அவருக்கு வந்து கேட்க முடியாது இல்லை அடுத்த நாள் அரசவை கூடுது கூடும்போது தெனாலிராமனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நிற்கும்பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வாய் திறக்கல தெனாலிராமன் முன்னாடி ஒருத்தரும் வாய் திறக்கல ராஜா மட்டும் கேட்குறாரு ஏன் ராமான் நீ இப்படி பண்ணுற நான் உன்னை எவ்வளோ நம்பின ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை பாத்திரமாகவே நீ இல்லையே ஏன் இது மாதிரி தப்புலாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு தெனாலிராமருக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தெனாலிராமன் என்ன பண்றாருன்னா சோகமா இருக்கிற மாதிரி தலை குறிஞ்சிட்டு அரசவையை விட்டு வெளியே வந்துடுறாரு உட்காந்து யோசிக்கிறார் எப்படியாவது ராஜாவுக்கு இவங்களுடைய திட்டங்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு பொழுது அந்த வணிகரே வந்து அரசர்கிட்ட பேசுகிறாரு தெனாலிராமன் இல்லையா நேற்று அவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை மிகவும் நல்லதாக இருந்தது என்னுடைய வியாபாரம் நல்லபடியாக அமைஞ்சது அவருக்கு நான் நன்றி சொல்ல சொல்லனாலும் வந்தேன் அப்படின் சொல்கிறார் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு தெனாலிராமன் தப்பே பண்ணலைன்னு அப்படி இருக்கும் பொழுது ஒரு காவலாளி கிட்ட ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியவர் ஒரு ஓலையை கொடுத்து அனுப்புகிறார் அந்த ஓலையை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுங்க நான் இங்கே இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அரசவைக்கு வெளியே நான் நிற்கிறேன் நீங்கள் அரச சபையில் கொண்டு போய் இந்த ஓலையை அரசரிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு காவலாளி எடுத்துகிட்டு வராங்க அந்த ஓலையை ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா எதிரி நாட்டுக்காரர் யாராவது தூது அனுப்பியிருப்பார்னு தான் அவர் நினைக்கிறார் இருந்தாலும் அந்த ஓலையை வாங்கி பிரித்து பார்க்குறாரு தெனாலிராமன் எழுதியிருக்கிறார் அரசே நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் அதனால் நான் இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம் என்று எண்ணுகிறேன் இத்தனை நாள் உங்களோடு இருந்ததுக்கு மிகவும் நன்றி இது என்னுடைய கடைசி ஓலைன்னு குறிப்பிடுறாரு இதை பார்த்த உடனே அரசருக்கு தாங்கல அழ ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ தெனாலிராமா அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்தை கேட்ட எல்லா மந்திரிகளும் எழுந்து ஒருத்தர் ஒருத்தராக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தெனாலிராமன் பாவம் ரொம்ப நல்லவன் அவன் தப்பே பண்ணாதவன் அவன் ரொம்ப தந்தனக்காரன் எல்லா விஷயங்களும் சாமர்த்தியமானவன் யார் வம்பு தும்புக்கும் அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அவருடைய நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் மாறு வேடத்தில் இருந்த தெனாலிராமன் கேட்குறார் கேட்டு முடித்த உடனே தெனாலிராமனில் வேடத்தை கலைச்சிட்டு வந்து நிற்கிறார் நடுவில் அரசவையில் அரசே இப்போது உங்கள் சந்தேகம் தீர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பார்த்தீர்களா எல்லோருடைய வாயிலிருந்தும் உண்மை வந்து அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு அரசருக்கு சந்தோஷம் தாங்கலை தெனாலிராமா நான் உன்னை தப்பாக நினைச்சிட்டேன் இனிமேல் நான் அப்படி ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன் நீ எப்பொழுதுமே அரசவையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன இருக்கலே தெனாலிராமன் ஒரு நிமிஷம் ராஜா நம்மளை தப்பாக நினைச்சிட்டாரே மந்திரிகளாக நம்மளை தப்பு தப்பாக பேசுகிறார நினச்சி அவர் தவறான முடிவுக்கு போயிருக்கலாம் இருந்தாலும் அவங்க வாயிலிருந்த உண்மையை வர வைக்கணும்னு எவ்வளோ தந்தரமாக அந்த வேலையை பார்த்தாரு பாத்தீங்களா வாழ்க்கையிலும் சில சமயங்களில் இந்த நெருக்கம் நேரிடலாம் சோர்ந்து போகக்கூடாது தவறான ஒரு முடிவுக்கு போன சொல்லுங்க பாப்போம் தைரியமான முடிவுகள் எடுங்க யார் தப்பா சொல்றாங்களோ அவங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கான வழி என்ன மட்டும் பாருங்க